எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சேனல்ல ஆப்பம் ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து மாவு எப்படி பக்குவமா அரைச்சி ஆப்பம் சொல்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம எப்படி அரைக்குமோ அதை பொறுத்து தான் ஆப்பம் நல்லா சாஃப்டா வரும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஆப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற போட்டுக்கலாம். இட்லி அரிசி 1 கிளாஸ், இப்ப 1 கிளாஸ் பச்சை அரிசி போட்டுக்கோங்க. நான் இந்த கிளாஸ் எடுத்தான் அளவு அளக்குறேன். நீங்கள் அதே மாதிரி எந்த கிளாஸ்கிட்ட அளக்குறீங்களோ அதே கிளாஸ்கிட்ட உளுந்து 1/4 கிளாஸ் உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் அதே கிளாஸ்கிட்ட 1/4 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக போட்டக்கூடாது. இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம், அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதில் தண்ணி ஊற்றி 1-4 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடணும். தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து வெந்தயம் 3 நமக்கு வந்து 4 மணி நேரம் ஆகுது ஊற வச்சு. இதை நல்லா அப்படியே கழுவி 3 தடவை கழுவி சுத்தம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஈவினிங் நான் வந்து 3 மணிக்கு ஊற வச்சு நைட் 7 மணிக்கு அரைக்கேன், 4 மணி நேரம் கழிச்சு. இப்போ நம்ம இதில் கிரைண்டரில் போட்டுடலாம். அப்படியே நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக தான் அரைக்க போகிறோம், தனித்தனியாலாம் அரைக்கலை. இப்போ பாருங்கள், லைட்டாக நம்ம அப்பப்போ தண்ணி தொளித்து இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதேமாரி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டுட்டுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிடணும். மையாக அரைச்சா தான் நமக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு அள்ளிடணும். இப்போ பாருங்கள், நான் 1 நேரத்துக்கு தேவையான மாவு தான் அரைச்சிருக்கேன். அதனால் நான் உப்பு மிக்ஸ் பண்ண போகிறேன். பாதி உப்பு மிக்ஸ் பண்ணால் போதும், நிறையா போட வேண்டாம். உப்பு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நீங்கள் நிறையா மாவு அரைக்கிங்கன்னா காலையில் புளித்ததுக்கப்புறம் எடுத்து எவ்வளோ தேவையோ அதில் மட்டும் பாதி உப்பு ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடல சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக உப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது வந்து அப்படியே நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சு காலையில் நம்ம ஆப்பம் சுட போகிறோம். ஓவர் நைட் ஃபுல்லாகவே இது புளிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம நைட்டு புளிக்க வச்சுட்டு போனோம் ஆப்ப மாவு. எப்படி தட்டையும் தாண்டி மேலே வரைக்கும் எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவில் எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவை எடுத்து ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்துக்கு மாற்றுங்க. நம்ம கலக்கி விட்டோம்னா கம்மியாகும் மாவு. இப்போ நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எனக்கு இப்போ இவ்வளோ மாவு தேவைப்படுது. இதில் வந்து நான் உடச்ச தேங்காய் தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் தண்ணி இல்லைனா நீங்கள் சாதாரணமாக தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்ப மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நீங்கள் மிச்ச மாவு இருந்துச்சுன்னா அதில் பணியாரம் சுடலாம். கார பணியாரம், இனிப்பு பணியாரம் எல்லாமே சுடலாம். பணியாரம் சூப்பராக வரும் இந்த மாவுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது மாவு. நீங்கள் இந்த மாவை தண்ணி ஆக்கிறதுக்கு தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இனிப்பு கூட இதில் போட்டுக்கலாம். நான் 1/2 உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன், அதுவே சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆப்பச்சட்டி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும், அப்போ தான் நல்லா ஆப்பம் வரும். இப்போ நமக்கு நல்லா ஆப்பச்சட்டி ஹீட் ஆகிட்டு இப்போ மாவை நம்ம ஊற்றிடுவோம். நடுவில் மாவை ஊற்றிட்டு கையை வச்சு இப்படி நல்லா சுற்றி விடுங்க. நல்லா சுற்றி விட்டுட்டிங்கன்னா எல்லா இடமும் இப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் மூடியை வச்சுட்டு கூட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். நடுவில் ரொம்ப கட்டியாக மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா உள்ளே மாவு அப்படியே வேகாமல் இருக்கும். கட்டியாக இல்லை, நைஸாக தான் ஊற்றிருக்கீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வேண்டாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா சைடெல்லாம் கலர் மாதிரி வந்துட்டு இப்போ அவ்வளோதான். நம்ம அப்படியே நைஸாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நான் ஒவ்வொருத்தங்க ஆப்பம் மாவில் சோறு சேர்ப்பாங்க, நான் சோறு எதுவுமே சேர்க்கல, ஆனால் நல்லா வந்திருக்கு. தேங்காய் பால் தான் நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வச்சுருக்கோம். ஆப்பத்துக்கு வந்து சட்னியும் சூப்பராக இருக்கும், குருமா, ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்பம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மகிழ்ச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.